நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பத்தோழி. என்னுடன் கதைப்போம் என்ற அலைவரிசைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஈசனும் அவர் அளித்த அஷ்டமா சித்தியும் என்ற இந்த ஒளித்தொடரின் இரண்டாம் அத்தியாயம். அன்று இரவு மணி 9. சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் பாக்குத்தூளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே டிவி முன் வந்து அமர்ந்தான் அரவிந்தன். டிவி ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனான். அந்த நிமிஷம் அது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும். கண்களில் கண்ணீரோடனோ இல்லை வாயை பிளந்து கொண்டோ சுசீலா சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருப்பாள். இன்று என்ன ஆயிற்று? ஒருவேளை கேபிள் லைன் பவர் கட் ஆகிவிட்டதோ? ரிமோட்டை எடுத்து ஆன் செய்தான். பளிச்சென்று மெட்டி ஒளிப்பாட்டு ஓடியபடி இருந்தது. குச்சி ஐஸ் கணக்காக ஒரு பெண் வளைந்து வளைந்து ஆடிக்கொண்டிருந்தாள். அவளை சுற்றி ஒரு 5-6 பெண்கள். மெட்டி ஒளி பார்க்காதபடி சுசீலாவா என்று ஆச்சரித்து போனான். ஐயோ, அவளுக்கு என்ன ஆயிற்று? அரவிந்தன் பார்வை அவளையும் ஸ்ரீகாந்தையும் 4 பக்கமும் துழாவியது. மாடி அறையில் சுசீலா ஸ்ரீகாந்துக்கு பிரம்மா வேஷம் போட்டு கொண்டிருந்தாள். தலையில் அந்த 3 முக பிளாஸ்டர் கூடு வைத்து இடுப்பை சுற்றி பஞ்சகச்சமும் கட்டியபடி இருந்தாள். பார்த்த மாத்திரத்தில் சிரிப்பு வந்துவிட்டது. சிரித்து விட்டான். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு என்று கோபத்துடன் கேட்டாள் சுசீலா. இந்த கோலத்தை பார்த்தா சிரிக்காம என்ன பண்ண சொல்ற என்று நகைத்தான் அரவிந்தன். இங்கே நான் சீரியல் கூட பார்க்காம போராடிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பு கேட்குதா? இல்லை சுசி, இப்படி 4 தலையோட ஒரு மனுஷனை நினச்சிப்பார், உனக்கு சிரிப்பு வரும் என்று கூறினான். அப்போ பிரம்மாவை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருமா என்று வினவினாள். நிச்சயமா? ஆமாம், பிரம்மா எப்படி தூங்குவார்? உட்கார்ந்துக்கிட்டா? இதெல்லாம் வேண்டாத ஆராய்ச்சி என்றாள் சுசீலா. என்ன அப்படி சொல்லிட்ட? 4 தலை பிரம்மாவுக்கு இருந்தா எந்த தலை வழியா எந்த வாய் வழியா சாப்பிடுவாரு? ஒருவேளை ஒரு வாய் சாப்பிட்டா ஒரு வாய் பேசுறதுக்கும்னு பிரிச்சுக்கிட்டு இருப்பாரோ? அரவிந்தன் குஷியாகி விட்டான். சுசீலாவுக்கு ஓங்கி அறையலாம் போல இருந்தது. அப்பா, நான் இப்போ சாமி, கிண்டல் பண்ணாம என்னை பார்த்து ரசியுங்கள் என்று கூறினான் ஸ்ரீகாந்த். அட போடா, நீயும் உன் மேக்கப்பும், இதெல்லாம் என்னடா வேஷம் என்று அரவிந்தன் கேட்டவுடன், என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற, பிரம்மாப்பா என்று அழித்து கொண்டான் ஸ்ரீகாந்த். பிரம்மானா உனக்கு யாருன்னு தெரியுமா என்றவுடன், சாமி. சாமியா? சரி, சாமினா யாருடா என்று கேட்டான் அரவிந்தன். அதற்கு ஸ்ரீகாந்த், சாமினா சாமிதான், யாருன்னு கேட்டால் என்னப்பா அர்த்தம் என்று அழுத்து கொண்டான். அதற்கு, நல்ல வேலை, சாமினா உடனே ஆக்டர் விக்ரம் பேரை சொல்லாமல் போனியே என்று நகைத்தான் அரவிந்தன் எப்பவும் போல. உடனே சுசீலா, இப்போ நீங்கள் வாயை மூடிக்கிட்டு போக மாட்டீங்க, நீங்கள் கலாட்டா பண்ண இவன்தான் கிடைச்சானா என்று கேட்டான். அதற்கு உடனே, அடையிறடி, இவ ஒருத்தி. ஆமாம், வேஷம் போடுறது தான் போடுற. ஒரு தாமஸ் அல்வா எடிசன், மார்க்கோனி, ஐன்ஸ்டீன் இப்படி விஞ்ஞானிகளை யாராவது போட்டிருக்கலாம்ல என்று கேட்டான் அரவிந்தன். அவங்களையெல்லாம் யாருக்கு தெரியும்? சிவா விஷ்ணு பிரம்மானா உலகத்துக்கே தெரியும் என்று ஸ்ரீகாந்த் கூறியவுடன், அரவிந்தன், டேய் சுண்டக்கா பயலே, உலகத்துக்கெல்லாம் தெரியாதுடா, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்தியாவுக்கு வெளியே போனேன்னு வெயே, பிரம்மாவெல்லாம் சும்மாதான் என்று அரவிந்தன் தன் கருத்தை கூறியவுடன், இதோ பாருங்க, இந்த உலகத்தில் அதில் உங்களை என்ன எல்லாரையும் படைச்ச பிரம்மாவை சும்மானெல்லாம் சொல்லாதீங்க என்று சுசீலா கோபத்துடன் தன் பதிலை கூறினாள். உடனே அரவிந்தன், நீ ஒரு திடி, ஊரலகம் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லு,
யோசிக்கவே யோசிக்காத. என்னத்தை யோசிக்கணும்? சாமி இல்லை, பூதம் இல்லைன்னு உங்களை மாதிரி நாத்திகம் பேசினாதான் அதற்கு பேர் யோசனையா? இதோ பார் சுசீலா, இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்வேன், சாமியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா மனுஷனோட கற்பனை. ஒரு பாட்டு கேட்டிருக்கியா? அரவிந்தன் வளைத்து கட்டி கொண்டு உட்கார்ந்து விட்டான். அவளும் மேக்கப்பில் ஒரு கண்ணும் அவன் மேல் ஒரு கண்ணுமாக என்ன பாட்டு என்று கேட்டாள். கண்ணதாசனோ இல்லை வாலியோதான் எழுதியிருக்காங்க, அருமையான பாட்டு என்று அரவிந்தன் கூற, என்ன பாட்டுங்க என்று சுசீலா கேட்டவுடன், பூமியை படைத்தது சாமியா இல்லை சாமியை படைத்தது பூமியா? தினம் பாலுக்கும் சோறுக்கும் ஏழைகள் அலைகையில் ஆயிரம் கோயில்கள் தேவையா? பூமாலையும் பூசையும் தேவையான்னு டிஎம்எஸ் பாடியிருக்காரு, சூப்பர் பாட்டு என்று அரவிந்தன் தன் கருத்தை பதிவேற்றான். அது சரி, அப்போ நாம் எல்லாம் எப்படிங்க வந்தோம் என்று சுசீலா கேட்டவுடன், இயற்கையடி இயற்கை. அது எப்படிங்க இயற்கை? எப்படி ஆண் பெண்ணுன்னு ஒரு புத்தியோட உயிர்களை படைக்க முடியும்? பொத்தம் பொதுவாக ஒரு மனுஷன் வந்து பிறந்திருக்கலாம், அதில் எப்படி இரண்டு விதம் வந்தது? சுசீலா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் கேட்டாள். ஏதேது? நீயும் இப்பெல்லாம் கேள்வி கேட்டு மடக்க ஆரம்பிச்சிட்டே சுசி, பதிலை சொல்லுங்க சாமி. இதோ பார், இந்த கேள்வியெல்லாம் சுண்டைக்காய். இதே போல எவ்வளவோ கேள்விக்கெல்லாம் விஞ்ஞானத்தில் பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. காலம் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கவும் நடந்துக்கவும் தெரியலைன்னா பின்தங்கிடுவோம். அதிலையும் சாமி பூதம்னு போனால் அவ்வளவுதான். அரவிந்தன் வழக்கம் போல தன் கருத்தை சொல்லிவிட்டு திரும்பினான். என்னங்க? அவள்தான் கூப்பிட்டாள். என்ன, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? என்ன செய்யணும்? இவனுக்கு எல்லாம் வாங்கிட்டேன், ஓலை சுவடிக்கட்டு மட்டும் கிடைக்கல, இப்போ அதுக்காக என்னை என்ன பண்ண சொல்கிற? அது வேணுங்க. அது எதுக்குடி? பிரம்மா கையில் இருக்கும்ல. யாரடி பிரம்மாவை பார்த்தது? அவர் கையில் ஓலை சுவடி வச்சிருந்ததை யார் பார்த்தது? இது என்னங்க கேள்வி? கேலண்டர்லாம் பிரம்மா படத்தில் அவர் கையில் நிறைய சுவடிகள் வச்சிருக்காங்க. இதோ பார் சுசி, எனக்கு இந்த சுவடி ஏட்டு கட்டுனாலே அலர்ஜி. ஒரு பக்கம் நாடி ஜோசியம்னு பித்தலாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆகையால் என்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன் என்று டென்ஷனுடன் சொன்னான் அரவிந்தன். இத்துடன் இந்த அத்தியாயத்தை நான் முடிக்கிறேன். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பதிவேற்கிறேன். அனைவரும் கேட்டு ரசியுங்கள். உங்கள் கருத்துக்களை குறிப்புரை பகுதியில் தெரிவியுங்கள். அடுத்த வாரம் இதே நாளில் சந்திப்போம். அதுவரை வணக்கம். நான் உங்கள் அன்புத்தோழி.